நான் இந்த பள்ளிக்கூடம் தொடங்கி 2 வருஷம் ஆச்சு. நானும் மற்ற தனியார் பள்ளிகள் மாதிரி தான் கழுத்தை பிடிக்கிற யூனிஃபார்மு, வேன் சர்வீஸு, பெற்றோர்கள் தினம்னு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பள்ளியை விளம்பரப்படுத்தியாச்சு. ஆனாலும் அட்மிஷன் அதிகமாகவே மாட்டேங்குது அப்படின்னு மார்க்கெட்டிங் துறையில் இருக்க தன் நண்பர்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டார் ஒருவர். இந்த வருஷம் அட்மிஷன் டைமில் நான் சொல்கிறத செயல்படுத்துங்க, ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. அட்மிஷன் டைமுக்கு ஒரு மாதம் முன்னாடியே ஒரு நாள் ராத்திரி அட்மிஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கு இடம் போட்டு ஒரு பெரிய கூட்டமே காத்துட்டு இருந்தது. ஒவ்வொரு நாளும் இந்த கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. போக போக வர கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் திணறினாரு அந்த பள்ளி நிர்வாகி. நிறைய சிபாரிசு கடிதங்களும் வந்துச்சு. விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணிட்டு வர பெற்றவங்க எவ்வளவு நன்கொடை வேணாலும் கொடுக்க தயாராக இருந்தாங்க. நிர்வாகிக்கு சந்தோஷம் தாங்கலை. தன் நண்பர்கிட்ட போய், ரொம்ப தேங்க்ஸ்டா, நீ சொன்ன யோசனையால தான் இந்த வருஷம் அட்மிஷன் ஃபுல் ஆயிடுச்சு, சீட்டுகளையும் ஜாஸ்தி படுத்தியாச்சு அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த நண்பர், காசு கொடுத்து 200 பேரை செட்டப் பண்ணி அட்மிஷனுக்காக க்யூவில் நிற்க வச்சதை பார்த்து தான் மற்றவங்களும் வர ஆரம்பித்தாங்க. எப்போவுமே நம்ம மக்களுக்கு நாமளாக யோசித்து ஒரு சுய முடிவை எடுக்கிறத விட அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து அவங்க செய்கிறதையே ஃபாலோ பண்ணுறது தான் மக்களுடைய மனப்போக்கு. அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சிரிச்சாராம். யோசிச்சு பாருங்களேன், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலையாவது நாமும் இதே மைண்ட் செட்டில் தான் இருந்திருப்போம். ஒரு துணி வாங்க போனால் கூட நாம் செலக்ட் பண்ணுறதை விட அடுத்தவங்க எந்த மாதிரி துணி எடுக்கிறாங்க அப்படின்னு கவனிச்சுட்டே இருப்போம். நம்மளுடைய இந்த மனநிலையை பயன்படுத்தி தான் பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்களுடைய பிஸ்னஸ் நடத்துகிறாங்க. சிந்தித்து செயல்படுவோம்.